வணக்கம் மாணவர்களே. இயற்கையின் நியதி, அதாவது இயற்கையிலேயே வலிமை உள்ளவன் வலிமையற்றவனை விழுங்குவான், இது இயற்கையின் நியதி. எப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதாரண மண்புழு மண்ணிலேருந்து வெளியில் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதை எறும்பு திங்க ஆரம்பிச்சோம். எறும்பு என்ன செய்யும்? பூச்சி இனங்கள் சாப்பிடும். பூச்சி இனத்தை எது சாப்பிடுது? பறவை இனங்கள் சாப்பிடும். பறவை இனத்தை என்ன சாப்பிடுது? விலங்கினங்கள் சாப்பிடுது. விலங்கினத்தை மனிதன் சாப்பிடுகிறாங்க. எப்பொழுதுமே நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், வலிமையற்றதை வலிமை உள்ளவன் விளங்குவான், இது இயற்கையின் நியதி. இதிலிருந்து எப்படி நாம் வெற்றி பெறுவது? எடுத்துக்காட்டு ஒன்று சொல்கிறேன். ஒரு திருடன் 50 கிலோமீட்டர் ஓடல, 50 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுறான் ஒரு பொருளை திரிக்கிட்டு. அவனை பிடிக்கணும்னா போலீஸுக்காரன் எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் ஓடணும்? 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடினா தான் அவனை பிடிக்க முடியும். நான் 55 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட தெரியணும் ஓடினான்னா ஓடிக்கிட்டே தான் இருக்க முடியும். அவன் 5 கிலோமீட்டரில் இன்னும் முயற்சி பண்ணி விட்டான். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு திருடன் 50 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடினா 100 கிலோமீட்டர் வேகத்தில் போலீஸ்காரன் ஓட தெரிஞ்சால் தான் அவனை பிடிக்க முடியும். அதே போல் நாம் ஒருவரை வெற்றியடைய வேண்டுமென்றால் அவனை விட பாதி மடங்கு, இதை சொன்னே 50% 100% அவன் 10 மடங்கு வேகத்தில் போகிறான்னா, நம்ம 20 மடங்கு வேகத்தில் போனால் தான் அவனை வெல்ல முடியும். இது வாழ்க்கையின் தத்துவம். அதாவது ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், ரொம்ப கஷ்டப்பட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், அல்லது பெரிய ஹோட்டல், ஒரு சிறிய ஹோட்டலே வைக்கிறான், கஷ்டப்பட்டு இருக்கிற பணத்தை எல்லாம் போட்டு 1 லட்சம் ரூபா போட்டு ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறான். அந்த ஹோட்டல் 1 வருஷம் நடத்த முடியாது, இழுத்து மூடிடுவான். பிறகு ஏண்டா ஹோட்டல் லாஸ் ஆகி வேறு பிஸ்னஸ் பண்ணுவோன்னு வேறு பிஸ்னஸ் பண்ணி பார்ப்பான், அதுலேயும் லாஸ் ஆகும். இப்படி மாற்றி மாற்றி மாறி தொடர்ந்து செய்து கொண்டாள். முதல்ல செஞ்ச பிஸ்னஸில் எதற்காக தோல்வி வந்தது, அதை நன்றாக அந்த தோல்வி வராமல் அதற்கான முயற்சியை செய்ய வேண்டும், அப்பொழுது தான் வெற்றியடைய முடியும். எடுத்துக்காட்டுக்கு, ஒருவன் ஒரு சாதாரண மனிதன், வறுமையில் வாடுபவன், ஒரு துறவியை பார்க்க போனான். இந்த பூமியே எனக்கு உதவி செய்ய மாட்டேங்குது, இந்த பூமியில் உள்ள மக்கள் யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, வாழ்க்கையே வெறுப்பாக இருக்குது, இறந்துடலாம்னு தோணுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, நீங்கள் தான் ஒரு ஐடியா கொடுக்கணும்னு ஒரு துறவிகிட்ட போய் கேட்டான். அவர் சொன்னாராம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, ஒரு கோயிலுக்கு போய்ட்டு சாயந்தரம் வந்துடுறேன், அது வரைக்கும் இந்த இடத்துலேயே நீ உட்காந்துரு, நான் வந்தவொடனே இதுக்கு ஐடியா சொல்கிறேன் அப்படின்னாரான். சரின்னு உட்காந்துண்ணா. உனக்கு தாகம் எடுத்துச்சுன்னா பக்கத்தில் ஒரு ஆறு இருக்கு, ஆனால் அந்த ஆற்றுல தண்ணி கிடையாது, மணலாக தான் இருக்குது. அந்த ஆற்றுல கொஞ்சோடு தண்ணி தோண்டினீங்கன்னா, மணலை தோண்டினீங்கன்னா அதில் தண்ணி வரும், அதை குடிச்சிக்க, தற்சமயம் சாப்பாட்டுக்கெல்லாம் என்கிட்ட ஒன்றும் இல்லை, 6 மணிக்கு வரும்போது ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன்னா சரின்னு போயிட்டார். வந்து 6 மணிக்கு வந்திருக்கிறார் சாமியார். வந்து பார்த்தா அவன் தோண்டு போய் உட்காந்துருக்கான். ஏண்டா தோண்டு போயிருக்க, சாப்பிடாமல் இருக்கியா, பழம்லாம் எனக்கு முதல்ல தண்ணி தாவம் எடுக்குது, தண்ணி குடிக்கணும் அப்படின்னா. ஏண்டா ஆற்றுல தான் போய் தண்ணி தோண்டி மணலை தோண்டினா தண்ணி வரும் குடியும்னு சொல்லியிருந்தானே, அதை கொஞ்சம் நான் போய் பாருங்கள் எத்தனை இடத்துல தோண்டியிருக்கேன். போய் பார்த்தான், அந்த 6 புள்ள ஒரு 10 இடத்துல தோண்டி தோண்டி பார்த்துருக்கான், 1 இடத்துலையும் தண்ணி வரல. சாமியார் சொன்னாராம் உடனே, துறை எப்பா நீ தண்ணி வரலன்னு சொல்லிட்டு பல இடங்களில் தோண்டியிருக்க, இந்த 1 இடத்துலையும் தோண்டும் அப்படின்னா, தோண்டின இடத்துல இன்னும் ஒரு 2 அடி ஆழம் கூட தோண்டும், 2 அடி ஆழம் தோறினாலும் அந்த இடத்துல தண்ணி குகுன்னு வர ஆரம்பிச்சு. உன்னுடைய எண்ணங்கள் சுதர்வு அடைகின்றன. இந்த இடத்துல தண்ணி வரதா வரலையா, அந்த இடத்துலையா, அந்த இடத்துல தண்ணி வரதா வரலையான எண்ணங்கள் பலவாறாக இருக்கும். ஒரே துறையில் உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் செயல்களும் ஆழமாக இருந்தால் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய். எப்பொழுதுமே வலிமை உள்ளவன் வலிமையற்றவனை விளங்குவான். நீ உன்னுடைய முழு திறமையையும் ஒரே சிந்தனையோடு செய்து செயல்பட ஆரம்பித்தால் வெற்றி பெறுவாய். எப்படி
ஒரு திருடன் ஓடுறான் 50 கிலோமீட்டர் வேகத்தில்னா, அப்பனை விட வேகமாக ஓடக்கூடிய திறமை இருந்தால் தான் அந்த போலீஸ்காரனால் திருடனை பிடிக்க முடியும். நான் சொல்கிறது புரியுங்களா? அதே போல் உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக அமைய நீ உன் முயற்சியிலிருந்து தோல்வியடையக்கூடாது. அந்த முயற்சி தோல்வியடைந்தாலும் கூட அதற்கு என்ன காரணம் என்று ஆராய்ந்து அந்த காரணத்தை நீ திறம்பட செய்துவிட்டால் வெற்றி நிச்சயம் உனக்கே. நன்றி மாணவர்களே. டயானா தமிழ் சேனலை பாருங்கள். கொடியரசு மாணவன் பெயர் மாத்தியாச்சு. இன்றைக்கி டயானா தமிழ் தான் ஓடிட்டு பாருங்கள். திருக்குறள் என்ற 400 வீடியோ இருக்கு. வாழ்க்கை மாணவர்களுக்கான பாடம் என்னால் முடிந்த திருக்குறள் ஃபிலோசோபி, ஹவு டு ஒர்க் மை பாடி, நம்முடைய உடம்பு எப்படி வேலை செய்கிறது, எத்தனை கருவிகள் வேலை செய்கின்றன, தத்துவங்களும் 16, ராமாயணம் மகாபாரதம் பல கதைகளை சொல்லி மாணவர்கள் வாழ்வதற்கு என்னால் முடிந்த கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.